நீங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்டரா உங்க திறமையை இந்த உலகத்துக்கு காட்டணுமா? அது கூட பணமும் கிடைச்சா உங்க திறமையை 6 மில்லியன் பேருக்கு காட்டுறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. உங்களோட ஷார்ட் ஃபிலிம்ஸை shortfilm@IndiaGlitz.com இந்த இமெயில் எடுக்க அனுப்புங்க. உங்களோட கனவை நினைவாக்குங்க. கடைசியில சியான் விக்ரமையும் அண்ட் த்ருவையும் சேர்த்து வச்சு கலாய்ச்சிட்டீங்களேடா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இப்போ ரீசெண்டாக ஒரு மீம்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அதில் வந்து சியான் விக்ரமையும் த்ருவையும் சேர்த்து கலாய்ச்சி வச்சுருக்காங்க. அந்த மீம்ஸை பார்த்தீங்கன்னா அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி சியான் விக்ரம் அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்துலேயே ஷேர் பண்ணி இந்த மீம்ஸை பார்த்து சிரித்து சந்தோஷப்பட்டு அவருடைய ஸ்டோரியாக அப்லோட் பண்ணியிருக்காரு. இந்த விஷயங்கள் தான் இப்போ சோஷியல் மீடியா பக்கத்தில் வைரல் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அந்த மீம்ஸை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்ல. அதில் வந்து சியான் விக்ரம் அண்ட் த்ருவ கம்பேர் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. Story of Adithya Varma and Adithya Karihalan. நீங்க எல்லாரும் காதல் தோல்விய மறக்க பாருக்கு போனவங்க. அதேனா காதல் தோல்விய மறக்க வாருக்கு போனவ. Both are not same அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெனாவிட்டா சியான் விக்ரம் வந்து த்ருவ் கிட்ட போய் பேசினா எப்படி இருக்குமோ அதே ஒரு ரியாலிட்டியை கிரியேட் பண்ற மாதிரி தான் இந்த மீம்ஸ் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு. அதாவது ஆதித்யா வர்மா படத்துல நம்மளுடைய த்ருவ் விக்ரம் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கும். ஒரு டாக்டரா அவருடைய காதல் தோல்வியை மறக்கிறதுக்காக ஆல்கஹாலிக்கு அடிக்ட் ஆயிடுவாரு. பட் இப்போ ரிலீஸ் ஆன த மேக்னம் ஓபஸ் ஆன பொன்னியின் செல்வன் படத்துல நம்மளுடைய சியான் விக்ரம் அவர்களுக்கு காதல் தோல்வி அடைஞ்சிருக்கும் இல்லையா ஐஸ்வர்ய ராய் கூட. சோ அந்த காதல் தோல்வியை மறக்கிறதுக்கு தான் அவர் வாரிக்கு போறாரா. சோ மோரல் ஆஃப் தி ஸ்டோரி இஸ் த்ருவ் விக்ரம் விட சியான் விக்ரம் தான் கெத்தானவர் அப்படிங்கறத உணர்த்துற விதமா தான் அந்த மீம்ஸ்ல கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ இந்த மீம்ஸை பார்த்து இம்ப்ரஸ் ஆகி சியான் விக்ரம் அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்துல இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரி அப்லோட் பண்ணிருக்காரு. அவருக்கு இதை பார்த்த உடனே அவருடைய சந்தோஷத்தை அடக்க முடியல போல. எப்பவுமே எந்த இடத்துக்கு வந்தாலுமே த்ருவ் விக்ரம் கலாய்ச்சிக்கிட்டே இருப்பாரு. அவரை வச்சு ஃபன் பண்றதே நம்மளுடைய சியான் விக்ரம்க்கு வேலையா போச்சு. அதே மாதிரி இந்த மீம்ஸ் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும் பொழுது இந்த மீம்ஸ்லயுமே இந்த வாட நான் உன்னை இழுத்து உன்னை கலாய்க்கிறேன்டா இந்த மீம்ஸ் போட்டு அப்படிங்கிற மாதிரி த்ருவ் விக்ரம டாக் பண்ணி பங்கமா கலாய்ச்சிருக்காரு. ஒரு விஷயம் ட்ரெண்டிங்ல இருக்கும் போது அதை வச்சு மீம்ஸ் கிரியேட் பண்றது வழக்கம். அந்த மாதிரி இப்ப இந்த மீம்ஸ் தான் இப்ப சோசியல் மீடியா பக்கத்துல வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஹட்ஸ் ஆஃப் டு தட் கிரியேட்டர் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் கிரியேட் பண்ணி சியான் விக்ரம் அண்ட் த்ருவ டாக் பண்ண மீம் இன்னைக்கு அவர்கிட்டயே போய் சேர்ந்துருச்சுன்னா பெரிய விஷயம் இல்ல. சுக்ரியா எந்த பாஷையில் சொன்னாலும் கேட்கறதுக்கு ஃபீல் பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு. பொன்னியின் செல்வன் கிடைச்ச வரவேற்பு, ஆதித்ய கரிகாலன் கிடைச்ச அந்த ஆக்ரோஷமான ஒரு ஃபீட்பேக், ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் லைக் நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், நிறைய நல்ல கேரக்டர்ஸ். பட் இந்த மாதிரி நான் எப்போவுமே என் படங்களில் வந்து ரொம்ப பெருமைப்படுவேன். என்னோடய கேரக்டர், என்னோடய படம்ட்டு எல்லாருமே வந்து இது எங்களோட படம் சொல்லி நீங்கள் கொண்டாடுறீங்கள. ட்விட்டர், இன்ஸ்டா, ரிவ்யூஸ், ப்ரெஸ் எல்லாருமே அது வந்து ஐ மீன் இட்ஸ் ஸோ ஹார்ட் ஃபெல்ட். அது இது இதை விட பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்காது எந்த ஒரு நடிகருக்கும். தேங்க்யூ கைஸ் அண்ட் தேங்க்ஸ் மணி சார் அண்ட் தேங்க்ஸ் டு த ரெஸ்ட் ஆஃப் த காஸ்ட் அண்ட் க்ரூ ஃபார் மேக்கிங் பொன்னியின் செல்வன் வாட் இட் இஸ். ஐ லவ் யூ. அந்த உண்மையாகவே எல்லாருமே அந்த பொறுப்புணர்ந்து தான் பண்ணியிருக்கோம்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ப்ரிப்பரேஷன் இருந்துச்சு, அந்த கதாபாத்திரத்தை புரிஞ்சுக்க வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ வந்தியத்தேவன் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் சந்திக்கிறதுனால நான் வந்து திரும்ப திரும்ப புக்கை படிச்சுட்டே இருப்பேன். இன்றைக்கி இந்த சீன் ஷூட் பண்ணுறோன்னா ஸ்கிரிப்ட் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணணும். பட் எனக்கு ஒரு ஆர்வக்குள்ளறங்கிறதுனால நான் போய் திரும்பவும் புக்கை படிச்சு. ஆமாம், ஏன்னா வந்தியத்தேவனுக்கு வந்து திரையில் அவன் பேசுறது ஒன்று, அவன் மனசில் நினைக்கிறது இன்னொன்று இல்லையா. அவன் மனசில் அவ்வளோ தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த தாட்ஸ் தெரியாமல் நான் எப்படி நடிக்க முடியுங்கிறதுனால அடிக்கடி போய் நான் படிச்சுட்டே இருப்பேன். நான் தான் மணிசர்கிட்ட கேட்டே இருப்பேன், சார் இங்கே நான் வந்து வேஷ்டியில் வாயை துடைக்கலாமா சார்? ஏன்னா வந்து ஆதித்ய கரிகாலனோ பொன்னியின் செல்வனோ அதை பண்ண முடியாது, இவன் தான் கொஞ்சம் லோக்கல். அப்புறம் பார்த்தா இல்லை, இவனே ஒரு இளவரசன். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் வந்து எதெல்லாம் பண்ணக்கூடாது, எதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத வரையறுக்கிறது இருக்கு இல்லையா வந்தியத்தேவனுக்கு. அது பண்ணுறதே ஒரு பெரிய எக்ஸசைஸாக இருந்துச்சு. ஏன்னா வந்து சாதாரண ஆள்கிட்டையும் பழகலாம், ஒரு இளவரசிக்கிட்ட போய் பேச முடியும் அப்படிங்கும் போது எந்தெந்த அவ்வளோ போகாத கார்த்தி வரான், கார்த்தி வேண்டாம், வந்தித்தேவன் வேணும், அந்த அதை மெயின்டைன் பண்ணுறது ஒரு சரியான ப்ராசஸ். ஏன்னா காட்டுக்குள்ளடைய பண்ணிட்டு இந்த படம் வந்துறேன். பட் இந்த படம் பண்ணும்போது மனிஷனுடைய அந்த குஷி நம்ம பார்க்க முடியும். அதை உருவாக்குறதுல அவர் என்ஜாய் பண்ணுறது இருக்குல்ல, அப்படி என்ஜாய் பண்ணார் அந்த ஒரு எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். இந்த சீன் எடுக்கும்போது செட் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம், நமக்கு வேலையே இருக்காது அங்கே. ஆனாலும் போய் நம்ம வேட்டை மண்டபம் எப்படி போட்டிருக்காங்க செட்னு பார்ப்போம்னு போய் நீங்கள் கொஞ்சம் வேடிக்கை பார்க்குறது. அந்த வேட்டை மண்டபம்னா அது அப்படி நம்மளே ஒரு ரசிகராகவும் இருக்கிறதுன்றது. நீ மீட்டிங் சீன்னு சொன்ன உடனே எல்லாரும் கிளம்பிட்டாங்க வேடிக்கை பார்க்குறது. ஸோ எவ்ரிபடி வாஸ் க்ளூட். அந்த புக்கும் அதில் இருக்கிற கதாபாத்திரங்களையும் அதில் இருக்கிற தருணங்களையும் பார்க்கணுங்கிறது எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. இது கோவிட்ல டிலே ஆனாலும் அந்த இன்ட்ரெஸ்ட் குறையல. இப்போ நீங்கள் வந்து மற்ற படங்கள்லாம் நீங்கள் வந்து ஒரு பெரிய சீன் இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கலான் இருக்கும்ல, இதெல்லாம் அப்படி இருக்கவே இருக்காது. ஆரம்பித்தா முடிகிற வரைக்கும் நடிக்கணும். அப்போ நீங்கள் வந்து ப்ராம்ப்டிங்லாம் எடுக்க முடியாது. என்டயர் டயலாகை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ
யூ ஹேவ் டு பி ப்ரிப்பேர்ட். நீங்கள் சீட்டிங்கே கிடையாது. ஆக்ஷனாக இருந்தாலும் நாங்கள் சண்டை போட்டு தான் ஆகணும். சாதாரணமாக நம்ம நல்லா பேசுகிறவங்களுக்கே இந்த மாதிரி பெரிய பெரிய டைலாக்ஸ் மனப்பாடம் பண்ணி சொல்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இல்லையா? ஏன்னா பட் இதில் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா வசனங்கள் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரவி இன்றைக்கி அழகாக சொல்லிட்டு இருந்தாப்புல மணி சாரோடைய அந்த இது இருக்கும், டச் இல்லாமல் இருக்கும், அவருடைய சிக்னேச்சர் கண்டிப்பாக இருக்கும். இல்ல அந்த புத்திசாலித்தனம் இருக்கும் வசனங்கள்ல. ஒவ்வொரு கதாபாத்திரத்துடைய புத்திசாலித்தனம் நீங்க பார்க்க முடியும். சோ நீங்க வெறும் வாய் வார்த்தைகளை நீங்க சொல்லல இல்லையா, அவங்களோட எண்ணங்களை தான் நீங்க சொல்றீங்க. போது நீங்க கேரக்டரா இருக்கும்போது அவ்வளவு மெனக்கட வேண்டியது இருக்காது, அது இயல்பா வந்து விழுகும். கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின கதை அன்னைக்கு எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருந்ததோ அதே மாதிரி இன்னைக்கு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா எங்க பாட்டிக்கும் வந்தியத்தேவன் தான் கனவு கண்ணாருவா. இப்ப எனக்கும் சரி, நாளைக்கு என் பொண்ணு வந்தாலும் இல்ல இன்னும் வரப்போற ஜென்ரேஷனுக்கும் வந்து வந்தியத்தேவனும் சரி குந்தவையும் சரி பொன்னியின் செல்வன் சரி அதே மாதிரி மனநிலையில தான். அப்படி இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா ஒரு கதைன்றது வந்து நம்ம தமிழுக்கு கிடைச்சு, அதுவும் நாவல்கள் எழுத தொடங்கின ஆரம்ப காலகட்டத்தில் வந்த ஒரு நாவல், இவ்வளோ அழகா இவ்வளோ காமெடியாக எழுதியிருப்பார். நீங்கள் படித்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த ஒரு அற்புதமான அந்த ஃபீலை வந்து இப்போ படத்தில் பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ஃபேனாக எப்படா எப்படான்னு காத்துட்ருக்குற அந்த மொமெண்ட் தான் அதிகமாக இருக்கு. மணி சார் பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள் மணி சார் ரவி சொல்றதுனால சொல்கிறேன், அந்த காலகட்டத்தில் வந்த படங்கள்லேருந்து அவர் படங்கள் வேறையாக இருக்கும். ஒரு ஒரு பெண் பேசுகிற வசனம், மௌனராகமில் வந்து ஒரு முதல்வரை பற்றி வந்து ஒரு பொண்ணு பேசுகிற விஷயம் இருக்குல்ல, முன்னப்பெண் தெரியாதவர்த்த கூட அனுப்பிச்சு வைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த ஸ்ட்ரைக்கிங்காக இருந்துச்சு. அப்போ சொசைட்டிலேயே அந்த சிந்தனையே புதுசாக இருந்துச்சு. ஒரு ஹீரோ ஹீரோயின் எப்படி ட்ரெஸ் பண்ணணும், அவங்க எப்படி வெளியில் போனால் பழகுவாங்க, அவர் ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிட்டே வந்தார் மணி சார். இப்போ அவர் ஒரு பீரியட் ஃபிலிம் பண்ணுறாருன்னா அப்போ அதுக்கு பின்னாடி எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாருன்னு நீங்கள் யோசிச்சுப்பாருங்க. அப்போது இது வரைக்கும் அந்த மற்ற வரலாற்று படங்கள்ல இருந்து இது வேறையாக இருக்கணும், அது உண்மையாக இருக்கணும். எனக்கு மறுபடியும் சொன்னது பி ரியல் அப்படிம்பார். ஏன்னா வந்தியத்தேவன் என்ன வாழ்ந்தாருன்னு நமக்கு தெரியாது, அவர் பேர் மட்டும் கல்வெட்டில் இருக்கு. அப்புறம் அவர் வந்து 4 மனைவிகள் இருந்தாங்க, குந்தவை இல்லாமல் 4 மனைவிகள் இருந்தாங்க. அப்புறம் அங்கங்கே வந்து அவர் தளபதியாக இருந்திருக்காருன்ற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்குது. ஆனால் பொன்னியின் செல்வனுக்கு அப்படி கிடையாது. பொன்னியின் செல்வன் என்னெல்லாம் பண்ணாருன்னு எல்லாமே தெரியும். அப்போது அவரோட புரிதலை ரவிக்கிட்ட சொல்லி அப்படி வாழ்ந்த ஒரு மனிதன் எப்படி இருக்கணும்னு சொல்கிறது, அதே மாதிரி எனக்கு வந்து என்னோட லிமிட்டேஷனை செட் பண்ணுறது. அப்படி இது வரைக்கும் நம்ம சிவாஜி சார் பர்ஃபார்மன்ஸாக நமக்கு தெரியும் இல்லை, அதான் நமக்கு பெஞ்ச் மார்க்கும் போது சிவாஜி சார் வராமல் பண்ணுறது இருக்குல்ல, கண்டிப்பாக வாழ்ந்த மனிதர்களாக பண்ணணும், நடிப்பாக தெரியக்கூடாதுங்கிறதுக்கு பயங்கரமாக மெனக்கெடுவார். அதாவது நம்ம நிறைய ரவி சொன்ன மாதிரி திரும்ப எல்கேஜின்னு ஏன் சொல்கிறோம்னா சில சில பேட் ஹேபிட்ஸ்லாம் நம்ம கலக்கிறது பண்ணுறது. ஆமாம், பர்ஃபார்மன்ஸில் சில பேட் ஹேபிட்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாத்தையும் பிரேக் பண்ணுவார். இப்படி நீ பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி பண்ணுவார். ஸோ அதுதான் திரும்ப திரும்ப அவரோட படங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துட்டு இருக்கு. இப்போ பிரேக் பண்ணி அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் ஏற்கனவே வந்து சோழனா வாழ்ந்துட்டு வந்துட்டீங்க 1000 ஒருவன் பாருங்க, அது நான் சோழனே கிடையாது, வெறும் மெசஞ்சர் மட்டும்தான். உங்களுக்கு என்ன இருந்தாலும் அது தெரியும். அதுலேயும் நீங்கள் தூதுவனாக தான் இருந்திருக்கீங்க, முத்து வந்து ஒரு தூதுவன், இப்போது வந்தியத்தேவனும் ஒரு தூதுவன். அந்த அதுவும் ஒரு சரித்திர படம், இதுவும் ஒரு வரலாற்று படம் அப்படி வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ரெண்டு படங்கள்லையும் நீங்கள் எப்படி வேறுபடுத்துவீங்க இல்லை எப்படி வந்து ஒப்பிடுவீங்க இந்த கேரக்டர்ஸ்? முடியாது முடியாது, ஏன்னா இந்த கதை நடக்கிற காலகட்டம் 10th century. அந்த கதை வந்து கரண்ட்டில் நடக்கிற கதை. சோழர்கள் வந்து மறுவி இன்றைக்கி எங்கே இருக்காங்கன்னு தெரியலங்கும் போது அந்த கலாச்சாரம் மாறாமல் அப்படியே அவங்க மட்டும் தனியாக ஒரு தீவுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க எப்படி வாழ்ந்துருக்க முடியும்? ஒரு கொகைக்குள்ளே போய் வாழ்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பேசின மொழி தான் இருக்கும், அவங்க என்ன தெரிஞ்சதோ அந்த இசையும் கலாச்சாரமும் ஒரு சிலை வடிக்கிறதாகட்டும் இல்லாட்டி வந்து அப்போ இருந்த பழக்க வழக்கங்கள் மாறாமல் அப்படியே இருந்தால் எப்படி இருந்திருப்பாங்க? அதில் வறட்சி ஆக ஆக இல்லையா, எப்பவுமே வந்து பசி வந்தால் எல்லாம் போயிருப்பாங்கல்ல, அது மாதிரி வறட்சியாக சோழர்கள் எப்படி நலிவடைஞ்சு போயிருக்க வாய்ப்பு இருக்குங்கிறது அதுக்கு அந்த கற்பனை. அதை இது நீங்கள் கம்பேர் பண்ணவே முடியாது. இது சோழர் நாடு அவ்வளோ செழிப்பாக இருக்கும்போது நடக்கிற ஒரு கதை, சோழ மணிமுடிக்கு நடக்கக்கூடிய போராட்டங்கள் தான் இந்த கதை. ஸோ இந்த கதையை நீங்கள் அந்த செஞ்சுரியில் மட்டும்தான் எடுக்க முடியும், அதை இன்றைக்கி கொண்டு வந்து நீங்கள் எடுக்கவே முடியாது இல்லையா, இன்றைக்கி அந்த கதையை மாற்றவே முடியாது. அது அந்த காலகட்டம், வரலாற்று மனிதர்கள் வாழ்ந்த காலகட்டம். ஸோ அது ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன், அதனால தான் அது ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் இல்லையா. ஒரு 30-40% உண்மையாக